ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கிலருந்து மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் அப்படிங்கிற போயட். ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியாட். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த போயம் வந்து எதை பற்றினா ஒரு கேட்டோட பிஹேவியர்ஸ் பற்றி, அதாவது கேட்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு விசித்திரமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த கேட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ அவ்வளோ பிளேஃபுல்லான அந்த கேட்டோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஃபன்னாக சொல்கிறது தான் வந்து இந்த போயம். ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஸ்டேர்ன்ஸ் எலியாட். ஸோ இவர் வந்து ஒரு எஸ்ஏயிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பிளே ரைட் அண்ட் பயனரிங் போயட்டாகவும் இருந்தார் 20th சென்ச்சுரிஸில். ஸோ இவர் வந்து ஸ்மித் அகாடமி இன் செயின்ட் லூயிஸ்லையும் மில்டன் அகாடமி இன் மெசச்சூசெட்ஸ் அதுலேயும் வந்து படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீ கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இவருக்கு வந்து ஜென்ரலாக ஃபிலாசஃபி படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து ஹார்ட்வர்டை விட்டு போயிட்டு இந்தியன் ஃபிலாசஃபி அண்டு சான்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிலே கண்டினியூ பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இவர் அட்வான்ஸ்டு டிகிரி படிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஃபேமஸ் போயம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த வேஸ்ட் லேண்ட், லவ் சாங் ஆஃப் ஜே அல்ஃப்ரெட் ப்ரூஃப்ராக், ஆஷ் வெனஸ்டே, ஃபோர் குவாட்ரெட்ஸ், ஜேர்னி ஆஃப் மேகி, ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ், நேமிங் ஆஃப் கேட்ஸ். ஸோ இவர் வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் அண்ட் ஹி வன் த ஆர்டர் ஆஃப் மெரிட் அண்ட் ரிசீவ்டு த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இன் த இயர் 1948. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த போயம்ஸ்லேயே இவருக்கு தான் வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. எதுக்குன்னா லிட்ரேச்சருக்காக 1948. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎஸ் எலியாட், அதாவது தாமஸ் ஸ்டியர்ன்ஸ் எலியாட். ஸோ இவருக்கு வந்து லிட்ரேச்சருக்காக 1948 நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ இந்த போயம்குள்ளே போகலாம். மெக்காவிட்டிஸ் அ மிஸ்ட்ரி கேட், ஹீ இஸ் கால் த ஹிடன் பா, ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் டிஃபை த லா. ஸோ அந்த மெக்காவிட்டின்னு பேர் கொண்ட ஒரு கேட்டை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஹிடன் பா அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா இதோட குறும்புத்தனமான ஒரு ஆக்டிவிட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாஸ்டர் கிரிமினலாக இருந்திருக்கு. எதுக்குன்னா டு டிஃபை த லானா என்னென்னா ஒரு லான்னு ஒன்று இருக்குது, ரூல்ஸ்னு ஒன்று இருக்குன்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இல்லாட்டி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த கேட்டோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். ஸோ நியாயமான விஷயங்கள் எதுவுமே அது செய்யாது. ஹீ இஸ் த பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட். ஸோ பேஃபில்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன், அதாவது ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிறது அந்த ஸ்காட்லாண்ட் போலீஸை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப ஹை டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கிரிமினலை ட்ரேஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்காட்டிஷ் போலீஸ் தான். ஸோ அவங்களுக்கே பெரிய கன்ஃபியூஷன், இது யார் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து இந்த மெக்காவிட்டி கேட் கிட்ட தான் இருக்குது. த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டிஸ்பயர். ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாட்டும் அதுதான், போலீஸ் ஃபோர்ஸ் ரெடி டு பிளஞ்ச் இன் டு ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்காட்டிஷ் போலீஸ்க்கும் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கும் இது பெரிய சேலஞ்சை வந்து கொடுக்குது. அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடுமா இதோட ஆக்டிவிட்டீஸ். For when they search, reach the scene of crime, மெக்காவிட்டி இஸ் நாட் தர். ஸோ அந்த சீன் ஆஃப் க்ரைம், ஸோ அங்கே ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அங்கே வந்திருப்பாங்க, பட் இருந்தாலும் இது யார் செஞ்சதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு கேட் செஞ்ச விஷயம் அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் வந்து அந்த கேட் மெக்காவிட்டி அப்படிங்கிற கேட்டை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டென்ஸாக பாருங்க. மெக்காவிட்டி மெக்காவிட்டி, தர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. ஹீ இஸ் புரோக்கன் எவ்ரி ஹியூமன் லா, ஹீ பிரேக்ஸ் த லா ஆஃப் கிராவிட்டி. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, மெக்காவிட்டி இஸ் நாட் தர். ஸோ அந்த மெக்காவிட்டிங்கிற கேட் வந்து என்னென்னா இந்த கேட் மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த கேட்டோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் லா, அதாவது மனுஷங்களோட அந்த ரூல்ஸையும் வந்து பிரேக் பண்ணிடும், லா ஆஃப் கிராவிட்டி பிரேக் பண்ணிடும். ஸோ லா ஆஃப் கிராவிட்டிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரே இடத்துல கேட் வந்து மெதுவாக நடக்காது, ஜென்ரலாக அது அங்கங்கே ஜம்ப் பண்ணும் அண்ட் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஒரே ஜம்ப்பில் குதிச்சிரும். ஸோ அதுதான் வந்து அந்த கிராவிட்டியும் அது பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ மேலேனாலும் குதிச்சிருது ஒரே ஜம்ப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பவர் ஆஃப் லெவிட்டேஷன், லெவிட்டேஷனுங்கிறது என்னென்னா ஆக்ஷன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் இன் ஏர். ஸோ டக்குன்னு அப்படியே காற்றுலேயே பறக்கிற மாதிரி டக்குன்னு மேலே ஏறி குதிச்சு ஓடிடும். ஸோ எங்கேனாலும் அதுதான் அந்த லெவிட்டேஷனுங்கிறது. நான் ஒவ்வொரு வச்சுக்கும் கீழே மீனிங் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. வுட் மேக் அ ஃபக்கீர் ஸ்டர். ஸோ ஃபக்கீருங்கிறது ஒரு ஹோலி பர்சன் ஹூ லிவ்ஸ் ஆன் ஆர்ம்ஸ் அண்ட் ஹேஸ் அ பவர் டு லெவிட்டேட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் மாதிரி, அதாவது அப்படி ஒரு ஹோலி பர்சன் மாதிரி இந்த கேட்டோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எங்கே நம்ம வந்து செய்ய முடியாத காரியங்கள் கூட இந்த கேட் செஞ்சுட்டு வேகமாக ஓடி போயிடும், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. அண்ட் வென் யூ ரீச் த சீன் ஆஃப் க்ரைம், மெக்காவிட்டி இஸ் நாட் தர். ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வென் யூ ரீச் த
scene of crime, McCavity is not there. So, இது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன். ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த சீன் ஆஃப் க்ரைம்க்கு நம்ம ரீச் ஆனோடனே மெக்காவிட்டி வந்து தப்பிச்சு ஓடிருப்பான். நெக்ஸ்ட் ஆன்சர், யூ மே சீக் ஹிம் இன் த பேஸ்மெண்ட், யூ மே லுக் அப் இன் த ஏர், பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின், மெக்காவிட்டி இஸ் நாட் தர். மெக்காவிட்டி இஸ் அ ஜிஞ்சர் கேட், ஹீ இஸ் வெரி டால் அண்ட் திங், யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ சா ஹிம், ஃபார் இஸ் ஐஸ் ஆர் சங்கன் இன். ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெக்காவிட்டி கேட் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அந்த இடத்த விட்டு ஓடிடும். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. பேஸ்மெண்ட்டில் தேடினீங்கனாலும் இருக்காது, இல்லை லுக் அப் அசோ வேறு பரன் மேலே பார்த்தாலும் இருக்காது, இல்லை காற்றுல தேடினீங்கனாலும் இருக்காது. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மெக்காவிட்டி அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மெக்காவிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஞ்சர் கேட். ஜிஞ்சருங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அலர்ட் அண்ட் காஷியஸ். ஸோ அவ்வளோ அலர்ட் அண்ட் காஷியஸாக இருக்க அந்த கேட் வந்து எப்படி இருக்கும்னா, டாலாக இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ ரொம்ப குஷ்டியாகவும் இருக்காது. ஸோ தின்னாக இருக்கும் அந்த கேட். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் அது உங்களை பார்க்குமே தவிர உங்கள் கையில் அது பிடிப்படாது, அது உங்கள் கண்ணை விட்டு ஓடியே போயிடும். கண்டிப்பாக வந்து அது சிக்காது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர், ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன்டு வித் தாட், ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டூம்டு, ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட், ஹிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்டு. ஸோ இந்த கேட்டோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது ஹிஸ் ப்ரோங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட ஐப்ரோ. ஐப்ரோ பார்த்தீங்கன்னா டீப்லி லைண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அது தாட் நிறைஞ்சே இருக்கும். ஸோ அந்த மாதிரியே அந்த கண்ணை வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு வச்சு யோசிச்சுட்டே இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் அதோட ஹெட் வந்து ஹைலி டோம்டாக இருக்கும். ஸோ ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெட் அப்படின்னு என்னென்னா, அதோட அதாவது அது மேலே இருக்க அந்த அப்பியரன்ஸ், அந்த முடி வந்து ஒரு மாதிரி டஸ்டியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட மீசை, அந்த விஸ்கஸ்ங்கிறது மீசை, அது வந்து நீட்டாக சீவின மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கசகசன்னு அன்கோம்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட ஃபேஸோட அப்பியரன்ஸ் பற்றி அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. தேர்ட் லைன் பாருங்கள், ஹி ஸ்வேஸ் ஹிஸ் ஹெட்ஸ் ஃப்ரம் சைட் டு சைட் வித் மூமெண்ட்ஸ் லைக் அ ஸ்னேக் அண்ட் When you think he is half asleep, he is always wide awake. ஸோ அதோட தலையை இப்படி அசைச்சு அசைச்சு அது வந்து குடுகுடுன்னு ஓடும்போது அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு எப்படி வளைஞ்சு நெனைஞ்சு ஓடும், ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டோட மூமெண்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ அது ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கு, அது வந்து பாதி தூங்கிடுச்சு அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை, அது வந்து தூங்கிட்டு தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே அது வந்து ரொம்ப உஷாராக முழிச்சுட்டு தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை அட்டாக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள், மெக்காவிட்டி மெக்காவிட்டி, தர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி, பட் ஃபார் ஹீ இஸ் அ ஃபேண்ட் இன் ஃபிலைன் ஷேப், எ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரேவிட்டி. ஸோ சேம் அகெயின் த முன்னாடி சொன்ன லைனே தான், மெக்காவிட்டி மெக்காவிட்டி, இந்த மெக்காவிட்டி கேட் மாதிரி வேற யாருனாலும் இருக்க முடியாது. அவன் வந்து அந்த கேட்டை பற்றி சொல்கிறாங்க, ஃபேண்ட் அப்படிங்கிறது டெமான், ஃபெலைன்னா கேட். ஸோ ஒரு கேட் உருவத்தில், ஒரு பூனை உருவத்தில் இருக்க ஒரு டெமான். டெமான்ங்கிறது என்ன, ஒரு பேய் பிசாசு மாதிரி கேட் உருவத்தில் இருக்க ஒரு தங்க தான் அந்த மெக்காவிட்டி கேட் அப்படின்னு சொல்லி ஒரு அது வந்து இந்த கேட்டை வந்து அப்படி சொல்லணும்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அதோட அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த டெமான் கூட வந்து இந்த போயிட் கம்பேர் பண்ணுறாங்க. மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரேவிட்டிங்கிறது ஒரு ஈவில் குவாலிட்டி, எப்படிலாம் வந்து ஒரு சூழ்ச்சி நடக்குமோ அந்த மாதிரியை வந்து இந்த கேட் வந்து பிளான் பண்ணி எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைன் பாருங்க, யூ மே மீட் ஹிம் இன் த பை ஸ்ட்ரீட், யூ மே சீ ஹிம் இன் த ஸ்கொயர், பட் வென் அ கிரைம்ஸ் டிஸ்கவர்ட் தென் மெக்காவிட்டி இஸ் நாட் தர். ஸோ நீங்கள் வந்து வர வழியில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் அந்த கேட்டை பார்த்துருக்கலாம், அந்த தெரு முனையில் கூட பார்த்துருக்கலாம், பட் அந்த இடத்துல ஒரு க்ரைம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே மெக்காவிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அது எங்கேயாச்சும் ஓடிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் இந்த பாயிண்ட் அந்த கேட்டோட ஆக்டிவிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர், ஹீ இஸ் அவுட்வர்ட்லி ரெஸ்பெக்டபிள், தே சே ஹி சீட்ஸ் அட் கார்ட்ஸ் அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ் அண்ட் வென் த லேடர்ஸ் லூட்டட் ஆர் த ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்ட் ஆர் வென் த மில்க் இஸ் மிஸ்ஸிங் ஆர் அனதர் பீக்ஸ் பீங் ஸ்டிஃபில்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாகவும் மரியாதையாகவும் தான் இருக்கும். ஸோ வந்து ஸோ நமக்கு தமிழ்லையும் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும், பட் அது செஞ்ச தப்புகளை வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு, அதாவது அந்த ஸ்காட்டிஷ் போலீஸில் கூட அது வந்து பிடிபடாத அளவுக்கு எந்த ஃபைல்லையும் அந்த கேட் தான் அதை செஞ்சிச்சு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ இந்த பூனையோட குறும்புத்தனத்தை வந்து அந்த ஆத்தர் வந்து அப்படி சொல்கிறாங்க, என்ன எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் அது போலீஸ்கிட்ட சிக்கவே சிக்காது, அதுதான் பண்ணிச்சுங்கிறதுக்கான ப்ரூஃபும் எதுவுமே இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி இதை தப்பு பண்ணிச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா,
when the larder looted. லார்டர்ங்கிறது ஒரு கபோர்ட், அதாவது ஃபுட்டு வச்சிருக்க கபோர்ட். ஸோ அந்த ஃபுட்டு வச்சிருக்க கபோர்டுக்குள்ளே இருக்க ஃபுட்டு காணாமல் போயிருந்தாலோ, இல்லாட்டி ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்டு. ஸோ ரைஃபிள்ங்கிறது என்னன்னா ரான்சாக் டு ஸ்டீல். ஸோ ஜுவல் கேஸ், நமக்கு முக்கியமான பொருள் ஏதாச்சும் வச்சிருக்கும் போது அது காணாமல் போயிருந்தாலோ, இல்லாட்டி நம்ம வீட்டில் வச்சுருந்த பால் வந்து இல்லை, பால் வந்து மிஸ் ஆயிருந்தாலோ, இல்லாட்டி பீக்ஸ் பீங் ஸ்டிஃபில்டு. பீக்குங்கிறது என்னன்னா ஒரு டாக், ஸ்டிஃபில்ங்கிறது என்னன்னா டு சப்ரஸ் சம்மன் ஃப்ரம் ஆக்டிங். ஸோ அதாவது அந்த டாக் கூட அதோட கேட்டை வந்து காட்டி கொடுக்காத அளவுக்கு வந்து அது வந்து அவ்வளோ அந்த பொலைட்டாக வந்து நடந்துக்குமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தால் மட்டும்தான் கேட் வந்து அங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்காட்டிஷ் போலீஸில் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. Next answer, are the greenhouse glasses broken and the trellis past repair? A, that is the wonder of the thing. மெக்காவிட்டி இஸ் நாட் தர். அதாவது லாஸ்ட் சான்ஸோட கண்டினியூஷன் தான் இது. அதாவது எப்படிலாம் அந்த மெக்காவிட்டி வந்து அங்கே ஒரு குறும்புத்தனை பண்ணியிருக்குன்னு சொல்லி ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கிரீன் ஹவுஸில் இருக்க அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருந்தாலோ, இல்லாட்டி இந்த ட்ரெல்லிஸ்ங்கிறது என்னன்னா ஒரு உடன் பார் யூஸ்ட் அஸ் சப்போர்ட் ஃபார் க்ரீப்பர்ஸ். ஸோ இந்த மணி பிளான்ட் அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கான க்ரீப்பிங்காக ஒரு சப்போர்ட் வச்சிருப்பாங்க உட்டில். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ரெல்லிஸ். ஸோ அந்த ட்ரெல்லிஸ் வந்து உடஞ்சிருந்தாலோ, இல்லாட்டி கிரீன் ஹவுஸில் இருக்க கிளாஸ் ப்ரோக்கனாக இருந்தால் இதில் பெரிய ஒரு சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக அதை பண்ணது மெக்காவிட்டி தான். ஆனால் அதை பண்ணிட்டு அது ஓடிடுச்சு, மெக்காவிட்டி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபாரின் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபாரின் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்டிஸ்லாம் வந்து மிஸ் ஆச்சுன்னா அதுக்கும் காரணம் அந்த மெக்காவிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் அட்மிரல்டி லூஸ் சம் பிளான்ஸ். அட்மிரல்ட்டிங்கிறது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தட் அட்மினிஸ்டர் த பிரிட்டிஷ் நேவி. ஸோ பிரிட்டிஷ் நேவி அட்மினிஸ்டர் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட சில பிளான்ஸ் காணாமல் போயிருந்தாலோ, இல்லை ட்ராயிங்ஸ் எல்லாம் தொலைஞ்சிருந்தாலோ அதுக்கும் காரணம் இந்த மெக்காவிட்டி புனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் பெருசாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லலை, பட் இருந்தாலும் அந்த கேட் செய்கிற அந்த குறும்புத்தனமான விஷயத்தை வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்க, தேர் மே பி அ ஸ்கிராப் ஆஃப் பேப்பர் இன் த ஹால் ஆர் ஆன் த ஸ்டேர், பட் இட்ஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட், மெக்காவிட்டி இஸ் நாட் தர். அண்ட் வென் த லாஸ் ஹேஸ் பீன் டிஸ்க்ளோஸ்ட் த சீக்ரெட் சர்வீஸ் சே இட் மஸ்ட் பி ஹாவ் பீன் மெக்காவிட்டி, பட் ஹி இஸ் அ மைல் அவே. ஸோ இப்போ இந்த மாதிரியான குறும்புத்தனங்கள் இந்த கேட் பண்ணுது. ஸோ அந்த கிளாஸ் உடச்சிடுது, கபோர்டில் இருக்க ஃபுட் எடுத்துருது, பால் குடிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேப்பர்ஸ்லாம் திருடிடுது. ஸோ அப்படியெல்லாம் திருடிட்டு போகும்போது வழியில் வந்து அந்த ஸ்கிராப் ஆஃப் பேப்பரை வந்து அந்த ஹாலில் வந்து விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ யார் இதை திருடியிருப்பா அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணவே தேவையில்லை, அது மெக்காவிட்டி தான். அது பண்ணிவிட்டு அது அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைன் வந்து என்னென்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு லாஸ் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று காணும், அப்படி இருக்கும்போது அந்த சீக்ரெட் சர்வீஸ் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது கடைசியில் அவங்களோட வார்த்தை வந்து என்னென்னா, இதை பண்ணது கண்டிப்பாக மெக்காவிட்டியாக தான் இருக்கும், பட் இதை பண்ணிவிட்டு அவன் மைல்ஸ் அவே ரொம்ப தூரம் ஓடிட்டானே தவிர அவனை நம்ம பிடிக்கவே முடியாது. ஸோ இதுதான் அந்த சீக்ரெட் சர்வீஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள், யூ வில் பி ஷுர் டு ஃபைண்ட் ஹீம் ரெஸ்டிங் ஆர் அ லிக்கிங் ஆஃப் ஹிஸ் தம்ஸ் ஆர் எங்கேஜ் இன் டூயிங் காம்ப்ளிகேட்டட் லாங் டிவிஷன் சம்ஸ். மெக்காவிட்டி மெக்காவிட்டி, தர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி, தர் நெவர் வாஸ் அ கேட் ஆஃப் சச் டிசைட்ஃபுல்னஸ் அண்ட் சுவேவிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னா அது வந்து சும்மா இருக்காது, என்ன பண்ணணும்னா அதோட கால் நகங்களை வந்து ஒரு மாதிரி நக்கிட்டு இருக்கும், கையை நக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர ஏதோ ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும். ஒரு லாங் டிவிஷன் சம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதோட யோசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மெக்காவிட்டி மெக்காவிட்டி, இந்த மெக்காவிட்டி கேட் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டோட இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைட்ஃபுல்னஸ்ங்கிறது கன்னிங்னஸ், சுவேவிட்டிங்கிறது என்னென்னா கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன். ஸோ இந்த அளவுக்கு கன்னிங்னஸோட ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸாக சொஃபிஸ்டிகேஷனாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு ஓடிடும். ஸோ அதுதான் இந்த கேட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த கேட்டை பற்றி இந்த ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அது செய்கிற குறும்புத்தனங்கள் பிளேஃபுல்லாகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது செய்கிற தப்புகள், தப்பு செஞ்சுட்டு எவ்வளோ வேகமாக ஓடிடும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. Last answer, he always has an alibi and one or more, one or two to spare. At whatever time the deed took place, Macavity wasn't there. So, in the first two lines, what do you say? Alibi is a claim of evidence that one was elsewhere when a crime was committed. So, there is a mistake there. But, the mistake there is a mistake there. The evidence is not there. So, if Macavity is doing a mistake there, it is not there. So, that's the alibi. So, what do you say? So, there is a mistake there. So, what do you say? So, there is a mistake there. So, there is a mistake there. So, first two lines, what do you say?
தேர்ட் லைன் பாருங்க, அண்ட் தே சே தட் ஆல் த கேட்ஸ் ஹூஸ் விக்டு டீட்ஸ் ஆர் வைட்லி நோன். ஸோ கேட் வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து ஒரு பெரிய லீடர் மாதிரி, அது வந்து அதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு லீடராக இருந்து அதோட தப்புகள் வந்து செய்யும். பட் இது இவர் வந்து அவரோட ஒரு ஸ்டோரியில் வர ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதாவது முன்கோ ஜெரி கிரிடில் போன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆத்தரோட வேறு ஸ்டோரியில் வர கேரக்டர். ஸோ இவங்க வந்து திருடங்க மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த கேட் கூட இவங்களை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ் வச்சு இந்த கேட் வந்து பல பெரிய வேலைகளை செய்யுமே தவிர, அந்த லீடர் எப்படி மாட்டாமல் இருப்பானோ அந்த மாதிரி இந்த கேட் வந்து மாட்டவே மாட்டாது. அது அது பாட்டுக்கு ஹாயாக தப்பிச்சு ஓடிடும். ஸோ ஃபிஃப்த் லைன் பாருங்க, ஆர் நத்திங் மோர் தன் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கேட் ஹூ ஆல் த டைம் ஜஸ்ட் கண்ட்ரோல் தேர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த கேட்டோட வேலை வந்து என்னன்னா, அந்த ஏஜென்ட்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னா, இந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம்ல வர மாதிரி. ஸோ அந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில வர ஏஜென்ட்ஸ், அந்த தப்புக்கு தொட போற ஏஜென்ட்ஸ் தான் மாட்டுவாங்களே தவிர அந்த ஹெட் வந்து மாட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட். ஸோ அதை வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வர க்ளாசரிஸ் பாருங்கள், நான் வந்து போயம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கங்கே இந்த க்ளாசரிஸ் சொன்னேன், இருந்தாலும் இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் லாஸ்ட் ஆன்சரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த முன்கோ ரெஜி கிரிடில் போன் இவங்க வந்து யாருன்னா, ஃபிக்ஷனல் கேரக்டர் ஸ்பெஷலைஸ்ட் இந்த பெட்டி திப்ஸ் அண்ட் மிஷீஃப் இன் டிஎஸ் எலியோட்ஸ் புக் ஓல்டு பர்சன்ஸ் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட்ஸ். ஸோ இந்த புக்கில் வர ரெண்டு கேரக்டர் தான் அந்த ரெண்டு பேர். நெக்ஸ்ட் வந்து நெப்போலியன் கிரைம் வந்து என்னென்னா, அந்த கமாண்டிங் லீடர் ஆஃப் கிரிமினல்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த கேட்டை வந்து இந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயமில் ஒரு புது போயட்டிக் டிவைஸ் லிமிரிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து என்னென்னா, போயட்ரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டைப்ஸ், ஒன் அமாங் தம் இஸ் லிமிரிக். ஸோ இது வந்து லிமிரிக்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் போயம். இட் இஸ் அ லைட் ஹியூமரஸ் வேர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் லைன்ஸ். ஸோ ஃபைவ் லைன்ஸில் வரும் இந்த வேர்ஸ் அப்படிங்கிறது. த லைன்ஸ் 1, 2, 1, 5 ஆர் ஆஃப் 3 ஃபீட் அண்ட் லைன்ஸ் 3 and 4 ஆர் ஆஃப் 2 ஃபீட் ஃபாலோயிங் த ரைம் ஸ்கீம் AABBA. ஸோ ஒரு போயமோட ஒரு ஸ்டான்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு லைனும் செகண்ட் லைனும் ஃபிஃப்த் லைனில் பார்த்தீங்கன்னா 3 feet இருக்கும், தேர்டு லைன் ஃபோர்த் லைனில் 2 feet தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் வந்து AABBA அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து லிமிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ஸ்டான்ஸால் பார்க்கலாம். ஸோ இந்த போயமில் மட்டும்தான் இந்த லிமிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு போய்டிக் டிவைஸ் வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து AABBA. ஓகே, ஸோ இப்போ இந்த போயமில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்துடலாம். ஸோ என்னென்ன போய்டிக் டிவைஸ் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அசனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே லைனில் வவல் சவுண்டு ரிப்பீட்டடாக வரது தான் அசனன்ஸ்ன்னு சொல்லுவோம். அலிட்ரேஷனுங்கிறது அதே மாதிரி கான்ஸ்டன்ட் சவுண்டு வருது. ஸோ கான்ஸ்டன்ட்டுங்கிறது வவல் AEIOU இல்லாத மற்ற வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், கன்சனன்ட். அடுத்து ரிப்பீட்டேஷனுங்கிறது சேம் வேர்ட்ஸ் அகெயின் அகெயின் ரிப்பீட் ஆகிறது ரிப்பீட்டேஷன். பர்சானிஃபிகேஷன்னா, ஒரு அனிமலோ ஒரு ஆப்ஜெக்டோ அதுக்கு ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கறதா பர்சானிஃபிகேஷன். இமேஜரிங்கிறது ஒரு மென்டல் பிக்சர், அதாவது இப்போ வந்து உண்மையாக அது நடந்திருக்காது பட் இருந்தாலும் சம் இமேஜினேஷனில் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறதா இமேஜரி அப்படிங்கிறது. ஸோ இதோட மீனிங் இதுதான். எந்தெந்த லைனில் என்னென்ன வரும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து மெக்காவிட்டிஸ் மெக்கெமிஸ்ட்ரி கேட் ஹீ இஸ் கால் த ஹிடன் பா. ஸோ இதில் வந்து அசனன்ஸ் வந்திருக்கு. ஸோ அசனன்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி இது வவல் சவுண்டு வந்து அகெயின் அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுனா இதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அசனன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார் வென் தி ரீச் த சீன் ஆஃப் கிரைம் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஸோ இப்போ இந்த லைன் வந்து அகெயின் அகெயின் வந்திருக்கும், மெக்காவிட்டி இஸ் நாட் தேர், மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து ரிப்பீட்டேஷன். அடுத்து பாருங்க, ஹீ இஸ் ப்ரோக்கன் எவ்ரி ஹியூமன் லா, ஹீ பிரேக்ஸ் த லா ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதில் வந்து கன்சனன்ட் சவுண்டு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து அலிட்ரேஷன். அடுத்து, யூ மே சீக் ஹிம் இன் த பேஸ்மெண்ட், யூ மே லுக் அப் இன் த ஏர்,
பட் ஐ டெல் யூ யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஸோ மெக்காவிட்டி இஸ் அ ஜிஞ்சர் கேட். ஸோ ஜிஞ்சர்ங்கிறது என்னன்னா அந்த கேட்டோட அலர்ட்னஸ் வந்து அப்படி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் போய்டிக் டிவைஸ் தான் இங்கே. ஸோ இந்த லைன்ஸில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் அண்ட் இமேஜரி. இமேஜரிங்கிறது என்னன்னா ஒரு ஜிஞ்சராக ஜிஞ்சர் கூட வந்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதனால் இது வந்து இமேஜரி. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஹீ இஸ் அ ஃபேண்ட் இன் ஃபெலைன், அதாவது மெட்டஃபர் இங்கே வரும். ஏன்னா லைக் அ டெமான். ஸோ டெமான்ங்கிறது ஒரு பிசாசு மாதிரி பிளான் பண்ணும்ல. ஸோ இப்போ லைக் அதுங்கிறது இங்கே வந்து மறைஞ்சு வந்திருக்கனால இதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். அடுத்தது பர்சானிஃபிகேஷன் பாருங்கள். ஹீ அவுட்வர்ட்லி ரெஸ்பெக்டபிள். ஸோ ஒரு கேட் தான் அது, சாதாரண கேட், பட் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹியூமன்ஸுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கொடுக்குறனால இது பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வரதெல்லாம் அலிட்ரேஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் லைன் அண்ட் ஆர் நத்திங் மோர் தேன் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கேட் ஹூ ஆல் த டைம். ஸோ ஆக்சுவலி கேட்டுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்குன்னா இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஹியூமன்ஸ்க்கு இருக்க மாதிரியான ஒரு கம்பேரிசன். ஸோ அதனால் இதை வந்து ஹியூமன் திங்ஸ் கூட நம்ம ஏற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.